உங்களோட சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்து வி கேன் அப்சர்வ் சைலன்ஸ் ஃபார் த சோல்ஜர்ஸ் ஹூ டைட். ஒரு நிமிஷம் சைலன்ஸ், ஏன்னா இறந்த 44 பேரும் பல ஜாதிச்சு பிரபு அவர்கள் இயக்கி எல்கேஜி அப்படின்ற படத்தோட பத்திரிகை சந்திப்புக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. ஸோ இது வந்து நான் மற்ற எல்லா மேடையிலையும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன், ரொம்ப தெளிவாக இருப்பேன். என்னை பற்றியோ என்னோட வேலைகள் பற்றியோ பேசக்கூடாது, இது அடுத்தவங்களுக்கான மேடைன்னு சொல்லிட்டு. இது எங்கள் படத்துக்கான மேடை அப்படின்றதுனால சில விஷயங்கள் நாங்கள் படத்தைப்பட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக பேசுவோம். ஸோ எல்கேஜி அப்படின்ற ஒரு படம் 2018 வருஷம் மே மாதம் வந்து ஒரு காரில் போகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் எழுத ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு மாதத்தில் ஒரு டிராஃப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நான் வந்து ஐசரி கணேசர்கிட்ட வந்து அந்த காரில் போகிற டிராவலில் பெசநகரில் என் வீட்டுக்கிட்டே ஏறிட்டு அடையாரில் மலர் ஹாஸ்பிட்டல்கிட்ட வரும்போது சும்மா லைன் நரேட் பண்ணேன். மலர் ஹாஸ்பிட்டல் சைடில் வந்து அந்த கார் நிற்கும் போது, ஏன்ப்பா இந்த படத்தை நம்மளே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா சினிமாவில் வந்து நிறையா கஷ்டப்பட்டு ரொம்ப நிறையா வேலை பண்ணி வாய்ப்பு கிடைக்காத எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் ஒரு கார் டிராவலில் 15 நிமிஷத்தில் ஒரு படத்துக்கு ஏன்ப்பா நம்மளே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து இன்றைக்கி ஒரு வருஷம் ஆகி இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் 8 ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆகி இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ்க்கு 22 தயாராக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஐசரி கே கணேஷ். தேங்க்யூ ஸோ மச் ஐசரி கணேஷ் அங்கிள். படத்தோட தயாரிப்பாளர் அவர் தான். ஒரு சின்ன படமாக இதை பார்க்காம என்ன இவன் சும்மா ஓவராக பேசுவான், பேசினதை டெலிவர் பண்ணுவானா அப்படின்ற எந்த டவுட்டுமே இல்லாமல் என் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ஆரம்பித்து இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சதுக்கு போது என்ன தேவையோ அதோட அதிகமாக இந்த படத்துக்கு செலவு பண்ணி ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிற அவருக்கு தான் முதல் நன்றி. நான் இப்போ வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்றேன். ப்ரெஸ் மீட்னா நார்மலாக நம்ம 590 வருஷமாக பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி எல்லாரும் வந்து பேசட்டும். அந்த மாதிரி புகழ்மிக்க மனிதரை நான் மேடைக்கு அழைக்கிறேன், டாக்டர் ஐசிரி கே கணேஷ் அவர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுடன் துவங்கட்டும். வாருங்கள் வாருங்கள் ஐயா, காத்திருக்கிறது எல்கேஜி படக்குழு. அதில் உட்காந்து எப்படி பேசுங்க, கையில் மைக் கொடுங்க. மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ எல்கேஜி உங்கள் அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்கேஜி முதல் முறையாக என்னுடைய ஓன் பேனரில், அதாவது என்னுடைய மறைந்த தந்தை ஐசரிவேலன் அவர்களுடைய பேரில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி 25 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். ஆனால் அவருடைய ரொம்ப நாள் ஆசை வந்து படம் எடுக்கணும், படம் டைரக்ட் பண்ணணும், படம் நடிக்கணும்ட்டு. ஆனால் சின்ன வயசுலேயே அவர் இறந்துட்டார் 46 இயர்ஸில். ஸோ அவருடைய பேரில் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அப்படின்ட்டு வச்சு முதல் படம். ஆக்சுவலாக இப்போ வந்து 5 படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, 3 படம் முடிஞ்சிருச்சு, 2 படம் ஷூட்டிங் இன்னைக்கு கூட நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த 5 படத்தில் வந்து பாலாஜி வந்து முதல்ல வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டாப்புல. ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போ அந்த படத்தை வந்து 22 ரிலீஸ் பண்ணுறோம். இல்லை, அதாவது இந்த பேனரில் வந்து ஒரு ஜெயம் ரவி, காஜல் அகர்வால் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க ஒரு படம், ஜீவா அவங்க, அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அந்த படத்தெல்லாம் மிஞ்சி எல்கேஜி இப்போ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்ததுனால இப்போ அந்த படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல எந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறோன்றது எங்களுக்கே தெரியாமல் இருந்தது. ஸோ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் என்னுடைய அப்பா பேரில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த கம்பெனியில் முதல் படம் எல்கேஜி. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவும் அரசியலிலேருந்து வந்தவர் தான், நானும் அரசியலிலேருந்து வந்தவன் தான். அதனால் ஒரு அரசியல் படம் முதல்ல வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடியே பாலாஜி சொன்னாப்புல இந்த காரில் ஒரு 15 தான் ஒரு நாட்டு சொன்னார். சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பாலாஜி இது யாருக்காவது பேசியிருக்கீங்களான்னு, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி நம்மளே பண்ணிடலாம் பாலாஜி, என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். ஆமாம் பாலாஜி நம்மளே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லாமே அவரே ஃபிக்ஸ் பண்ணார். இந்த கேரக்டருக்கு இவர் சரியாக இருக்கும், என்னுடைய அப்பா கேரக்டருக்கு நாஞ்சில் சம்பத் கரெக்டாக இருப்பார் அப்படின்னாரு.
அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் அது வந்து புதுசாக இருக்கணும், இது வரைக்கும் பண்ணாதவராக இருக்கணும்னாரு. அப்புறம் அண்ணன் ஜே.கே. ரித்தீஷ் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறமா ஒரு சீஃப் மினிஸ்டர் கேரக்டர் வந்து ராம்குமார் சார் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஹீரோயின் வந்து பிரியானந்த் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் மயில்சாமி ஒரு பிரமாதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப நாளாக என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரபு, பிரபு வந்து பிரபுதேவா கிட்ட அசோசியேட்டாக இருந்தார். அவரை வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவரும் பேசினாங்க, ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆச்சு, உடனே ஷூட்டிங் போயாச்சு. நான் பூஜைக்கும் போல ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கூட நான் போகல. நேற்று நைட்டு தான் எடுத்த வரைக்கும் படம் வந்து ஃபஸ்ட் காப்பி சென்சார் போன காப்பியை பார்த்தோம். உண்மையிலேயே நான் படம் பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பாலாஜியை கட்டி பிடிச்சி விஷ் பண்ணேன். அதாவது இது வந்து ஒரு படம் மட்டுமல்ல, ஒரு பாடம். இட் இஸ் அ லெசன் டு த பப்ளிக். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதில் வந்து யாரையுமே வந்து கலாய்க்கிறது, எந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஜாலி, என்ன இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கதோ அதை பற்றி பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக பாலாஜியை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ க்ளீனாக சொல்லியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். இட் இஸ் அ வெரி குட் மெசேஜ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது வந்து எனக்கு அரசியல் படத்திலேயே பார்த்தீங்கன்னா அமைதி படையை வந்து ரொம்ப பிடிச்ச படம், சத்யராஜ் சாரும் மணிவண்ணன் சாரும் நடித்த படம். அது வந்து அரசியலில் எல்லாரும் பேசுவாங்க அந்த படத்தை. இன்னைக்கு கூட அதை பற்றி அமாவாசைன்ற ஒரு கேரக்டரை பற்றி சொல்லுவோம். அந்த மாதிரி நிச்சயமாக இந்த எல்கேஜி படம், அதுக்கு அடுத்தபடியாக அரசியல் படம்னா அது எல்கேஜி தான், வேற எதுவும் இருக்காது. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு படம் 22ஆம் தேதி வர இருக்குது. அதை வந்து ரொம்ப பிரமாதமாக பாலாஜியும் டைரக்டர் பிரபுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த படத்தை நான் தயாரித்ததில். நன்றி. நன்றி. ரொம்ப நேரம் பேசிட்டேண்ணா. இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வேற வழி இல்லாமல் எல்கேஜியை நான் ரிலீஸ் பண்ணுவேன்றதான் ஹெட்லைன்ஸாக வருமே நீ வச்சுருந்தேன்னா. இல்லைப்பா, நான் உண்மையாக சொல்ல வந்தேன். நான் 5 படம் பண்ணிட்டு இருக்கேன், ஜேம்ரு வச்சு, ஜீவாவை வச்சு, பிரபுதேவா வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். நீ முந்திட்டேன்னு சொல்ல வந்தேன். இல்லை இல்லை, வேற ஒன்றும் இல்லை. யூடியூப் ஹெட்லைன்ஸை நான் யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப நன்றி திரு ஐசரி கே கணேஷ் அவர்களே. அண்ட் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு ப்ரொடியூசராக ஒரு சினிமா ஒருத்தர் தயாரிக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு கதை சொன்னேன், அவர் ஓகே சொல்லி பட்ஜெட் என்னன்னு கேட்டு ஓகே சொல்லி இந்த படம் நடந்தது, அப்படி நடக்கலை. ஒரு வெல்விஷராக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபாதர்லி பாண்டில் தான் வந்து அவருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னை நம்பி இவ்வளோ கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இமீடியட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒருத்தர் ஓகே சொல்லியிருக்காருன்னா அவரோட நம்பிக்கைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன். நான் அவர்கிட்ட கொடுத்த வேர்டு என்னென்னா இந்த படத்தினால உங்களுக்கு 1 ரூபா லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி விஷ் அது வந்து உண்மையாக வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இந்த ட்ரஸ்ட்டுக்கும், இந்த இடத்துக்கும், இந்த மேடைக்கும், இந்த படத்துக்கும். ரொம்ப நன்றி ஐசரி கணேஷ் அங்கிள். தேங்க்யூ. மைக் எங்கள்து இது. ஓகே, ப்ரொடியூசர் இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் முதல்ல அனிருத் மியூசிக்கோ இல்லைன்னா வந்து வேறு யாராவது போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு வந்து நல்ல பரபரப்பாக இருக்கிறவங்க, ஒரு ரஜினி படம், விஜய் சார் படம், அஜித் படம்லாம் பண்ணுற ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் கேட்டாலும் அது அவர் நம்மளுக்கு பண்ணுற ஃபேவராக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ யாருமே ஃபேவராக பண்ணாமல் இந்த படத்தில் ஒரு டீமாக வரணும், அவங்க வந்து என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கான நேரம் அவங்களுக்கு இருக்கணும்னு. ஸோ அந்த வகையில் அனிருத்தோட சின்ன வயசுலேருந்தே அதே பேண்ட்லேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கீபோர்ட் பிளேயர்ஸ், அது ஸ்ரீராமாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ரியாவாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரோட கான்சர்ட்லேயும் இவர் இல்லைனா வந்து அந்த கான்சர்ட் நடக்காதுன்ற அளவுக்கு பயங்கர டேலண்ட். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பண்ண இது 2-3 படங்களில் பாட்டு எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது, எல்லாருக்குமே பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு மியூசிக் டைரக்டராக இன்னும் வந்து அது பயங்கர அடையாளம்லாம் இல்லை அப்படின்னா, அதே மாதிரி அடையாளம் இல்லாத ஒரு பையன் தான் நானும். ஸோ எனக்கு தேவை நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு யங்ஸ்டர், அதுக்கு நான் அவர்கிட்ட போனேன். இந்த படத்துக்கு இதோட ஒரு பெட்டர் மியூசிக் கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ நல்ல பாடல்கள் கொடுத்துருக்கார். அண்ட் வெறும் பாட்டு கொடுத்தா இன்றைக்கி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னால பாட்டு திரும்பி வைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வேணும். ஒரு பாட்டு ஸ்ருதி ஹாசன் பாடியிருக்காங்க, இன்னொரு பாட்டு வந்து லெஜெண்டரி பி சுஷீலா அவர்கள், எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள், வாணி ஜெயராம் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. தமிழ் ஆந்தம் அப்படின்ற ஒரு ஆந்தம் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். இத்தனை வருஷம் வராத மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தையும் தமிழர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி வரிகளை பாவிச்சு எழுதி கொடுத்து அதை ஒரு பாட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி பெரிய சிங்கர்ஸை வச்சு ஒரு நல்ல ஆல்பம் கொடுத்துருக்கிறார் ரியான் ஜேம்ஸ். ப்ளீஸ், ஐ வெல்கம் யூ டு தி ஸ்டேஜ். சத்தியமாக இவர் அனிருத் சொந்தக்காரர்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆர்ஜிபாலாஜி எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் ஒரு பெரிய ஃபேன். அவர் கிராஸ் டாக் அப்போலேருந்தே எனக்கு நானும் என் அம்மாவும் சேர்ந்து கேட்டு பயங்கரமாக சிரிச்சிருக்கோம். ஸோ அவர் ஃபோன் பண்ணும்போதே நான் வந்து கவலை வேண்டாம் டைமில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போலேருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல நண்பர். ஸோ இவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் ஆக்சுவலி நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க, அது பார்த்துட்டு உடனே அன்றைக்கி நைட்டே ஃபோன் பண்ணி, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பொலிட்டிக்கல் ஃபிலிம் ப்ரோ இது, நீங்கள் சூப்பராக, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும், பொலிட்டிக்கல் ஹியூமர் அந்த மாதிரி ஒரு தெரியும். பட் ஆக்சுவலி உள்ள படத்தில் ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ், எவ்ரி திங் ஆர்ஜே பாலாஜி சார். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது, அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் இன் திஸ். இந்த ஆல்பம்லேயும் சரி, நிறைய சூப்பர் சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிச்சு எனக்கு. தமிழ் ஆந்தம் ஒன்று பண்ணியிருக்கோம், சுஷீலா அம்மா, எல்ஆர் ஈஸ்வரி அம்மா, அப்புறம் வேறு யார், வாணி ஜெயரம் அம்மா, சித் ஸ்ரீராம், சின்மயி, இவங்க எல்லாரும் வச்சு ஒரு தமிழ் ஆந்தம் ரிலீஸ் பண்ணுறோம் ஷார்ட்லி. ஸோ வெரி ஹாப்பி டு ஹாவ் ஆல் தீஸ் சிச்சுவேஷன் அண்ட் தீஸ் சாங்ஸ் இன் திஸ் ஆல்பம். அண்ட் இந்த ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளோ நல்ல பாட்டு வந்ததுன்னா இவரோட காரணம் தான். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம், ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சார், அஸ்வின், ஆல் ஆஃப் தெம் பிக் தேங்க்ஸ். வெரி ஹாப்பி, ஹோப் யூ ஆல் லைக் த மியூசிக் அண்ட் பிஜிஎம். பிஜிஎம் பண்ணும்போதே வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணோம் ஆக்சுவலாக, ஃபுல் டீமே வந்து இப்போ ஒரு வாட்டி பார்க்கும்போது சீன்ஸில் அப்படியே நம்ம சிரிச்சுட்டே இருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ அவ்வளோ நல்ல ஹியூமரஸாக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து ஒரு மோஸ்ட் சேலஞ்சிங் சப்ஜெக்ட் என்ன, பொலிட்டிக்கல் ஹியூமரோட சில இமோஷனல் சீன்ஸ் இருக்கும், ட்ராமா இருக்கும், ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும், எல்லாமே பார்க்கும்போது ஓகே என் மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த படத்தை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சு எல்லா சீன்ஸுமே எலிவேட் பண்ணோன்னு இருந்தது. ஸோ ஐவ் கிவன் மை பெஸ்ட், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள். பிக் தேங்க்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கமிங். லியான் ஜேம்ஸ் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஒரு ஒரு டியூனுக்கும் 40 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தார், அதுலேருந்து தான் செலக்ட் பண்ண, ஒரு பாயிண்ட்ல ரொம்ப கோபமாயி, ப்ரோ உங்களுக்கு தான் இவ்வளோ மியூசிக் தெரியுதுல, நீங்களே மியூசிக் போட்டுக்கோங்க அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லிட்டேன். ஆனால் அப்போது வந்து விட்லாம் போல ஃபைனலாக வந்து கேவ் 5 ஆப்ஷன்ஸ் ஃபார் எவ்ரி டியூன், அதுலேருந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் லியான் ஃபார் ஆல் தி பேஷன்ஸ். தேங்க்யூ, நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு ஆர்டர் அந்த ஃபைனல் முடிச்சுக்கோங்க. ஓகே, லியான் ஜேம்ஸ் இளம் வாலிபனுக்கு அப்புறம் இன்னொரு இளம் வாலிபனுக்கு அப்புறம் இந்த படம், அதே நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு படம் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் கிடைப்பாங்க அப்படின்னு நான் நம்பவே இல்லை, ஏன்னா என் வயசில் தான் ஒரு பையன் கிடைப்பான் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ யங்ஸ்டராக இருந்தாலும் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கும்போது படத்துக்கு ஒரு பெரிய பூனா, நிறைய பேர் ஒரு ரெக்கமெண்டேஷன், மாநகரம் படத்தோட டைரக்டர் கால் பண்ணி ரெஃபர் பண்ணார், மேயாதமான் கார்த்திக் சுப்ராஜ் டீம்லேருந்து கால் பண்ணிடலாம், சூப்பர் விது சம விது சம அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து லவ் பண்ணுற விதுவா என்ன அவர்களையும் மேடை கழிக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு அவர் டிஐலேருந்து குளிச்சுட்டு போகிற மாதிரி இப்படி பார்த்து பண்ணுங்க, உட்காருங்க, நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். எனக்கு பேச என்ன கோடீஸ்வரர் நிகழ்ச்சி அவளை கூப்பிட்டேன், ப்ரெஸ் மீட் வந்திருக்கீங்க, படத்தில் ஒர்க் பண்ண அனுபவத்தை சொல்லு, நீங்கள் சொல்லுங்க, வெது ஐயன்னா எல்கேஜி படத்தில் ஒர்க் பண்ணுற அனுபவம் எப்படி இருந்தது, இந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை? நானே சொல்லிடுறேன், எனக்கு பாலாஜி அண்ணா வந்து எனக்கு ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி தெரியும், ஒரு பர்சனலாக ஒரு வேலைக்காக அவரை மீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலராக அவர் பண்ணுற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுவோம், இது நல்லா பண்ணிங்க இந்த ஃப்ளட் டைமில், இதெல்லாம் நல்லா பண்ணிங்க அப்படின்னு. ஸோ அவர் படத்தெல்லாம் கலாய்க்கிறது தான் நான் பார்த்துருக்கேன், பட் அவர் படம் பண்ணும்போது அவர் எப்படி பண்ணுவாருன்ற ஒரு பயம் இருந்தது ஃபஸ்ட்டு அவர் கூப்பிட்டு பேசும்போது. கதை சொன்னார், அதில் இருக்கிற நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணலாம், இது கண்டிப்பாக பண்ணால் தப்பாக இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ அவர் சொன்ன உடனே ஓகே பிரதர், நான் ஓகேனா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, பொலிட்டிக்கல் படங்கிறதுனால நிறைய க்ரௌட் இருக்கும், ஸோ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவும் காட்டணும் படத்தில். ஸோ அதுதான் நிறைய ஒர்க் பண்ணோம், நிறைய வைட்ஸ் இருக்கும், நிறைய க்ரௌடு காட்டுறது, பெரிய பெரிய இடத்த காட்டுறது அப்படிலாம். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா டைரக்டர் பிரபு, அவர் வந்து
அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் போட்ட அந்த ஸ்கெடியூல், அதுக்குள்ளே முடிக்கணும், ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. எவ்ரி செகண்ட் நாங்கள் ஷூட் பண்ணுவோம், சும்மா இருந்ததே கிடையாது. ஸோ ஒரு ஒரு கம்மி டைமில் இவ்வளோ நல்ல அவுட் புட் கொடுத்துருக்கீங்கன்னு தான் நிறைய பேர் ட்ரைலர் பார்த்து சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் நிறைய வாட்டி, ஸோ அதை பற்றி இருந்தால் சில வார்த்தைகள். படம் ஆக்சுவலி சூப்பராக வந்திருக்கு. நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இது வரைக்கும் அவர்கிட்ட கூட சொன்னது கிடையாது. ஏன்னா நான் இன்னைக்கு ஃபைனல் டிஏ இன்னைக்கு முடிச்சுட்டு வெளில வரும்போது ஐ ஃபெல்ட் ரொம்ப ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோன்ற ஒரு இது இருந்தது. ஏன்னா இது நீங்கள் உண்மையாக சொல்லணும்னா இதை ஃபேமிலியோட பார்க்கலாம் இந்த படத்தை. ஃபேமிலியோடனா ஃபேமிலியோட குழந்தைங்க, தாத்தா பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். படத்தில் ஒரு ஸ்மோக்கிங் சீன் கிடையாது, ஒரு ட்ரிங்கிங் சீன் கிடையாது, ஒரு ஷார்ட் கூட கிடையாது. இது நான் சொல்லாமான்னு தெரியல, பட் நான் சொல்றேன், நான் என் ஸ்கிரிப்டில் வச்சுருந்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இது நான் ஒரு ஃபேனாக தான் பார்க்குறேன் இந்த படத்தை. ஒரு ஃபேனாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் என்டர்டெயின் பண்ணும். பொலிட்டிக்கல் என்டர்டெயினர் தான் நான் சொல்லுவேன், ரொம்ப என்டர்டெயின் பண்ணும், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. கிரேட் பண்ணும்போது எங்கள் கலரிஸ்டே நிறைய இடத்துல சிரிச்சிட்டு இருந்தார். நாங்கள் டைலாக் இல்லாமல் தான் பார்ப்போம், அதையே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும் படம், கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்துட்டு. இந்த நிகழ்ச்சி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இது மைக் வந்து இது என்ன, அவர் தான் கேமராமேன். இவர் வந்து இந்த படத்தில் இருப்பார் அப்படின்ற யாருமே வந்து இது எழுதும் போதும் நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னும் போதும் இது நடக்கும்னு நினைக்கவே இல்லை. ஒரு எம்பியாக இருந்த ஒரு மனுஷன், நிஜம் லைஃப்பில் கிட்டத்தட்ட மதுரை தாண்டி போனால் ஒரு ஊரில் அவர் போகிறார் அப்படின்னாலே வந்து இந்த நாட்டம்மா படத்திலலாம் சரத்குமார் வண்டி போனால் எவ்வளோ பேர் மதிப்பாங்களோ அந்த மாதிரி ஊர் மக்கள் நிறைய பேர் மதிக்கிற, அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிற ஒரு மனுஷன் ஜே கே ரித்தி சார். அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறத விட்டு ஒரு 8 வருஷம் ஆச்சு, நடிக்கிறதே இல்லை, ஆக்டிவாக ஃபிலிம்ஸில் கிடையாது. ஆனால் எல்லா எலெக்ஷன்லேயும் அவர் இருப்பார். அவர் இல்லாமல் ஒரு எலெக்ஷனும் நடக்காது, அவரின்றி ஓர் அணியும் அசையாதுன்னு இருக்கிறவர். இருங்க, கூப்பிடல, இருங்க, அவங்கள பற்றி போயிடுறா சார், இருங்க சார், என்ன சார் நீங்கள். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஸோ நான் வந்து இன்ஃபேக்ட் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஸ்வின் தான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜே கே ரித்தி சார் கிட்ட கேட்கலாமா, மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னார். சமச்சாய் சூப்பர், நேற்றுக்கு சொன்னல, நான் தான் அந்த ஐடியாவே கொடுத்தேன் சொல்லிட்டேன் இப்போ. ஆ ஓகே, சமச்சாய்ஸ் அப்படின்னோடனே நான் உடனே ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அங்கிள் ஜே கே ரித்தி சார் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் முன்னாடி தான் ஃபோன் பண்ணார். எப்படி அப்படின்னா வந்து தேவராஜ் சூர்யா அந்த மாதிரி ஒரே ஒரு கால் தான் போச்சு. அண்ணே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேனே, அதில் படனே, ஆ பண்ணிடலாண்ணே, என்ன படனே, அதெல்லாம் கூட எதுவுமே கேட்கல, பண்ணிடலான்ல ஃபோன் வச்சுட்டார். அடுத்த வாட்டி அடுத்த நாள் மீட் பண்ணோம். மீட் பண்ணி நான் அவரோட கேரக்டர் சொன்னேன், எங்கேயோ வந்து நான் என்ன எழுதியிருந்தேனோ அது அவரோட ரியல் லைஃப் கேரக்டருக்கு நிறையா மேட்ச் ஆச்சு. ஒரு பெரிய தலைவராக, ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நிஜத்தில் பண்ணணுமோ அதை தான் படத்தில் அவர் பண்ணியிருக்கார். ஸோ அவர் ரியல் லைஃப்பாகவே வாழ்ந்திருக்கார். ஒரு ஆக்டரா ஜே கே ரித்தீஷ் வந்து செம்மையாக நடிப்பார். ஜே கே ரித்தீஷ் தான் வந்து பெரிய நடிகர் அந்த மாதிரி எல்லாருமே உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவர் ரெண்டு படம் தான் நடிச்சிருக்கார். ஆனால் ஒரு மனுஷனா நான் உண்மையில் பார்த்த நல்ல மனுஷங்களில் டாப் லிஸ்ட்ல அவர் இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்ல யார் வந்து அவர்கிட்ட உதவி கேட்டாலும் அவர் உதவி பண்ணாமல் அங்கே பார்த்ததில்லை. அண்ட் ஒரு தட்டில் ஆர்த்தி எடுக்கிற சீன் இருந்தது, அதில் நிஜமாலே ஒரு 10,000 அந்த நோட் எடுத்து இப்படி போடுறாரு, சார் 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 ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது பரவாயில்ல பிரதர், ஊரில் நம்ம பண்ணுறது என்னன்னு தெரிஞ்சு நானே ஆர்த்தி எடுத்திருப்பேன். ரீசெண்டாக விஜய் டிவிக்கு நாங்கள் ஒரு ஷோக்கு போனோம், கலக்க போகுது யார், அங்கே வந்து ரெண்டு ஒரு பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் செம்மையாக பண்ணுறடா தம்பி நீ நிஜத்தில் எப்படி இருப்ப அப்படின்னு கேட்டும்போது அவனை பற்றி ஒரு வீடியோ போட்டாங்க. எந்த ரியாலிட்டி ஷோவில் யார் எழுதாலுமே நான் கிண்டல் பண்ணுவேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் அப்படியே கண்ணெலாம் கலங்கி ஐயோ அழக்கூடாதரா பாலாஜி இத்தனை வருஷமாக ஹோல்ட் பண்ணியிருக்கேன், எல்லாரையும் இது மாதிரி சொல்லியிருக்கேன், இப்போ நீ அழக்கூடாது அப்படின்னு நினச்சி இப்படி திரும்பி பார்க்குற ஒரு கதறி கதறி எழுதுனுக்கிறார், சால்வி வச்சு துடுத்துட்ருக்கார். அவரை பார்த்து எனக்கு அழுக வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து சார் சொன்னார், நான் அந்த குழந்தையோட மருத்துவ செலவை வந்து அந்த ஏன் எழுதார் அப்படின்னா அந்த பையனோட தம்பி வந்து காது கேட்காது வாய் பேசாது, அந்த பையனுக்கு உடலில் சில குறைபாடுகள் இருக்குது பிறந்ததுலேருந்து, ஏழை குடும்பம். ஸோ அந்த பையனை ஃபுல் ட்ரீட்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரிலாம் அந்த 3 பேர் அண்ணன் தங்கச்சி அவங்க அந்த குழந்தைங்களோட படிப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிற டைமில் அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க மதுரையில் ராம்நாட்டில் வந்து சர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஜே கே ரித்தீஷ். இந்த மனுஷன் வந்து என் லைஃப்பில் ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் மூலிமா இன்ட்ரடியூஸ் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ வெல்கம் யூ நவ் சார், ஜே கே ரித்தீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அந்த ஷர்ட் சட்டை பேண்ட் அந்த ஷூஸ் எல்லாம் மேட்சிங் மேட்சிங்காக போட்டதுக்கு தேங்க்யூ சார். இன்னைக்கு வெல் ட்ரெஸ்ட் மேன் நீங்கள் தான் இந்த இடத்துலையே. தேங்க்யூ சார். நான் அண்ணன் வந்து சொல்லும்போது ஏதோ படத்தில் ஹீரோவாக தான் நம்மளை கூப்பிட்றாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணன் சொல்லியிருக்காருன்னு நினச்சி
படத்தில் நடிக்கிற வரைக்கும் வெளியில் பேட்டி கொடுக்கிற வரைக்கும் பாலாஜி சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு தான் நான் நினச்சேன். நடித்ததும் அப்படி தான் நினச்சி நடித்தேன். இப்போ தான் அண்ணன் சொல்கிறாரு வில்லன் கேரக்டர் இதே சார் நடிச்சிருக்காருன்னு சொல்லி. அது எனக்கு உடனே ஜிகர்தண்டா படம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த படத்தில் கூட்டிகிட்டு போய் ஹீரோன்னு சொல்லிட்டு கடைசியில் காமெடியை ஆக்கிட்ட மாதிரி ஆக்கிட்டோம். அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் உட்காந்து சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. இப்போதான் வெளியில் கூட கேட்டாங்க, சார் இந்த படத்தில் நீங்கள் வில்லன்னா நடிச்சிருக்கலாம்னு. நோ நோ நோ, ரித்திஷ் வந்து எப்பயுமே வில்லன்னா ஆக்ட் பண்ண மாட்டேன், நான் ஒரு ரியல் பொலிட்டீஷியனாக தான் நடிச்சிருக்கேன்னு வேற சொல்லிட்டு வந்தேன். முதல்ல உங்களை கூப்பிட்டு பேசுறது இப்படி ஆயிடுச்சு. இல்லை இது வில்லன்ன்ற ரோல் இல்லை. இல்லை 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 இல்லை, நான் ஜாலிக்கு அண்ணன்ட்ட சொல்லி தான் ஒரு கேரக்டரா அந்த படத்தில் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அது என்னுடைய ரியல் கேரக்டர் தான். ஏன்னா அந்த படத்தில் அவர் வச்சு செய்வார்னு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு செஞ்சுருப்பாருன்னு படம் நான் என் பாலாஜி சார் சொன்னார் படம் பார்க்க வாங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் எந்த படத்தையும் தியேட்டரில் போய் மக்களோட கூட்டமாக தான் உட்காந்து பார்ப்பேன். அது நான் நடித்த படமாக இருந்தாலும் நான் முன்னாடி ப்ரிவியூஸாக வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன் சார்கிட்ட. எப்படி வச்சு செஞ்சாலும் உங்களோட பார்த்து நான் என்ஜாய் பண்ண ரெடி ஆகிட்டேன். இப்ப கேக்கலாம் சார், இதுல வந்து ஒரு விளக்கம் கொடுக்க. ஒன்னு பாலாஜி சார் வந்து முத முதல்ல படத்துக்கு எல்கேஜின்னு பேர் வச்சுட்டு எங்களை கூப்பிட்டு முத முதல்ல எங்க ப்ரொடியூசர் உட்கார வச்சிருந்தாரு. அண்ணன் இப்படி உட்காந்துருந்தாரு ஸ்கூல்ல. இந்த நம்ம அண்ணாச்சி ஒரு ப்ரோக்ராம் எடுத்தார்ல காமெடி சன் டிவி, சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. அதுல உட்கார வச்ச மாதிரி எங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது. ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி உட்கார வச்சு கேள்வி கேட்டீங்க. அண்ணனும் என்னோட அப்பாவுடைய ஆசை முத முதல்ல ஆரம்பிச்சு பெரிய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் முத முதல்ல இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேனாரு. எதுக்குமே பேசிக் எல்கேஜி தான். நீங்கள் சரியான இடத்துலேருந்து போகிறதுனால உங்களுடைய எல்லா படமும் வெற்றி அடையும். ஏன்னா முத படமே வெற்றி படங்கிறனால அண்ணனுடைய எல்லா படமும் வெற்றி அடைய ஆண்டவனை நான் பிரார்த்தனை பண்ணி. சார் இப்போ வந்து நீங்கள் ஐஸ்வரி கணேஷ் அங்கிளுக்காக தான் நடிக்க ஒத்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக ஒரு 7-8 இயர்ஸாக வந்து நடிக்கிற ஆக்டிவாக இல்லை வேணாம் அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அவருக்காக ஒத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் வந்து துருதுருன்னு ஒரு பையன், என்னடா இந்த பையன் செம்மையாக வேலை செய்கிறான்னு ஒரு பையனை பார்த்து நீங்கள் வியந்தீங்க, அவன் மேலே காதல் கொண்டீங்க. அதே நேரத்தில் இப்படி ஒரு டைரக்டராக பொறுப்பாக எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த எங்கள் டீம் கூட ஒர்க் பண்ண அனுபவத்தை சொல்லுங்கள். அந்த பையன், அந்த பையன் வந்து உண்மையிலேயே நான் பாலாஜிய ஒரு வேற மாதிரி பார்த்தேன். ஆனால் இப்படி ஒரு திறமை பாலாஜிக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத நான் உண்மையிலே பயங்கர வயப்படைஞ்சேன். அண்ணன்ட்ட நான் நிறைய தடவை சொல்லுவானே இந்த பாலாஜியை விட்டுறாதீங்க சினிமாவில் வந்து பாலாஜிட்டையும் சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே தயாரிப்பாளர் ஒரு பணம் போடுறவங்க எல்லாருமே ரவிக்குமார் சாரை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா கரெக்டான டயத்தில் முடிச்சு கொடுப்பாரு, எப்படியாவது படத்தை சக்ஸஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை ரவிக்குமார் சார் மேலே இருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு. அந்த நம்பிக்கை, அந்த டைமிங், அந்த இது வந்து இவர் மேலே இருக்குனே. அதனால் அண்ணன் இவரை வேறு கம்பெனிக்கு விட்டுறாதீங்க, எத்தனை படம் பண்ணாலும் இந்த பாலாஜி வச்சு நீங்கள் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்தளவுக்கு உண்மையிலே ஆக்டிவாக ஒரு ஒவ்வொரு சீனும் ரசித்து டைரக்டர் சார் எடுக்கும்போதும் அவர் கூடவே இருந்து அவர் சீன் மட்டும் பண்ணாமல் டைரக்டர் கூட மொத்தமாக உட்காந்து அவர் கூட ஒரு ஃப்ரெண்டாக நட்பாக அண்ணனா தம்பியாக கூடவே இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டைரக்டர் அவங்களும் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த டீம் தயாரிப்பாளரை காப்பாற்றிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. சூப்பர் சார். அண்ட் நான் எங்கள் சைட்லேருந்து வந்து ஐஸ்வரி கணேஷ் அங்களுக்கு சொன்னேன், அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு வேர்ட் கொடுத்துருந்தேன் இந்த படத்தில். அது மியூசிக் டைரக்டர் லியான் ஜேம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஸ்வரி கணேஷ் இப்போ ஜே கே ரித்தீஷ் கிட்ட சொல்லும்போது எங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டில் தான் என்ன மொத்த கதை, இது என்ன எப்படி காட்ட போகிறீங்க, அடுத்த சீன் எப்படி வரும்னு கூட கேட்காம நடிச்சிங்க. வி வில் நாட் லெட் யூ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் ஆனர்ட் தட் வேர்ட். நாங்கள் படம் பார்த்துருக்கோம், நான் அந்த படத்தை ஒரு 50 வாட்டிக்கு மேலே பார்த்துட்டேன். நிஜ வாழ்க்கையில் எப்படி உங்களை எல்லோரும் வியந்து பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் உங்களை காமிச்சிருக்கோம். ஆனால் அப்படி இருக்கிற ஆளுங்களை கூட இன்றைக்கி நிஜம் இப்போ பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்தவங்களாம் கூட 10 செகண்ட் வீடியோ போட்டு காலி பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக. ஸோ அதுதான் இன்னைக்கு உலகமாக இருக்குது. ஸோ அந்த ரியாலிட்டியை எடுத்து காட்டுறதுக்கு ஒரு பெரிய தலைவர் தேவைப்பட்டார், அது நீங்களாக இருந்தீங்க. அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப், இந்த படத்தில் உங்களோட ரோல், இதெல்லாம் கிடைச்சது எங்களுக்கு பெரிய பாக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, நன்றி.
படத்தை வந்து பிளஸ் பண்ணுறதுக்கு சில சோல்லாம் இருப்பாங்க. நான் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். ரெண்டு பேருமே இன்னைக்கு இல்லை இங்கே. ஒருத்தர் வந்து பிரபு சாரோட அண்ணன் ராம்குமார் சார். கிட்டத்தட்ட 42 இயர்ஸ் பாரம்பரியம் இருக்கிற ஒரு சினிமா குடும்பத்திலேருந்து 42 வருஷமாக அவரும் ஒரு தயாரிப்பாளராக டிஸ்ட்ரிபியூட்டராக அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கார். பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு படம் பண்ணியிருக்கார். இந்த 42 வருஷத்தில் ரெண்டே ரெண்டு படம் தான் அவர் நடிச்சிருக்கார். ஒன்று வந்து அறுவடை நாள் நினைக்கிறேன், பயில்வார் நகனா சார், கரெக்டா? ஆ கரெக்ட். ஆ ஓகே, நான் யார் கேட்குறதுன்னு தெரில. அறுவடை நாள் நடிச்சிருக்கார். ரெண்டாவது வந்து ஐ படத்தில் நடிச்சிருக்கார். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட போய் கேட்கும்போது, எனக்கு எப்பவுமே இந்த படத்துல இல்லை, ஜென்ரலாகவே நான் வந்து கேட்கலாம், கிடைக்கலன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க மாட்டேன், நான் கேட்டுருவேன். அந்த மாதிரி தான் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் நடிப்பார்னு நம்பிக்கையே இல்லை, பட் ஆனால் இமீடியட்டாக அவர் சொன்னார், நான் இது முதல் படம் என் அப்பாக்காக பண்ணேன், ரெண்டாவது வந்து சங்கர் சாருக்காக படம், மூணாவது ஆர்ஜே பாலாஜிக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு இனி வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் ஆனால் பயங்கர ஃபாதர்லி லவ்வோட ரொம்ப அஃபெக்ஷனோட காலையில் 8 மணிக்கே வந்து ராத்திரி 8:30 என்னால் வெயிட் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார், ஒத்துழைச்சார். இப்போ ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி, மிஸ்டர் பாலாஜி ஐ ரியலி விஷ் யூ வெல் பிஃபோர் திஸ் ப்ரெஸ் மீட் அண்ட் யுவர் ட்ரூ டேலண்ட் வில் கம் அவுட் அப்படி மெசேஜ் அனுப்பிச்சார். அண்ட் அவர் வந்து அவரோட ஒரு கிளாஸியான ஒரு மனுஷன். இந்த படத்தில் நிறைய அவர் இங்கிலீஷ் பேச வச்சோம், ஏன்னா அவர் இங்கிலீஷ் பேசும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அவர் இன்னைக்கு வர முடியல இங்கே. ரெண்டாவது மனுஷன் வந்து நாஞ்சில் சம்பத். நானே நினைச்ச ப்ரெஸ் மீட்ல அவர் இருந்தால் செமையாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மனுஷன். வெளியிலேருந்து பார்க்குற நாஞ்சில் சம்பத்தா ஒரு இனோவா கார் வாங்கிட்டாரு, வாங்கிட்டு கட்சியை மாற்றிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் நிறைய கட்சியில் இருக்காரு அப்படின்ற மாதிரி மீம்லாம் பார்த்துருக்கோம். அவர் பேசினதெல்லாம் கிண்டல்லாம் பண்ணியிருக்கோம், அப்படி தான் நானும் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் எனக்கு அப்பாவா நடிக்கணும், ஒரு அரசியல்வாதி கேரக்டர்னும் போது ஏற்கனவே நடிக்கிறவங்க இல்லாமல் யாராவது புதுசாக இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு அவர் ஸ்ட்ரைக் ஆனார். ஸோ அவரை போயிட்டு கேட்கலாம் அப்படின்போது, ஏங்க 40 வருஷமா அரசியலில் இருக்காரு, அவரை போயிட்டு யாரும் கூப்பிட்டு மாட்டாங்களா அப்படின்னும் போது, இல்லை கேட்டு பார்க்கலாம், முடியலன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கும்போது, நான் பட்டினப்பாக்கம்ல ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டில், அவரோட வீடு அது, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அந்த வீட்டில் போய் அவர்கிட்ட, அவர் தான் அவரோட வீடுன்னு போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, இது மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம், அதில் நீங்கள் எனக்கு அப்பாவை நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, கதையை கேட்டு நான் நடிக்கிறேன், என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா அப்படின்னார். எனக்கு அது பெரிய ஷாக், என் கூட வந்தவங்களுக்கும் பெரிய ஷாக். ஒரு 40 வருஷம் அரசியலில் இருக்கிறவங்க அவங்க பையனுக்கெல்லாம் காலேஜே கட்டிட்டுருக்கிற டைமில் அவர் வந்து, கரெக்ட் தானே, காலேஜே ஒரு 4 காலேஜ் வச்சுருப்பாங்க, ஒரு சீட்டுக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் நாஞ்சல் சம்பத். ஸோ நான் அன்றைக்கி வந்து ஒரு மோசமான ஒரு அப்பா, கெட்டவன், வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டருக்கு தான் அவர் எடுத்துகிட்டு போனேன். அவர் கூட பழகி அவர் கூட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் அந்த படத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீரைட் பண்ணோம் நாங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவரை பார்த்தாலே சிரிச்சிருக்காங்க. எடிட்டர் ஆண்டனி தான் இந்த படத்தோட எடிட்டர். ஸோ இந்த மாதிரி சேர்லேருந்துலாம் கீழே விழுந்துலாம் சிரிச்சிருக்காரு அவர் இவர் பார்த்தோன்னே. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி அவர் இந்த படத்தில் நடித்த சில ரஷ்யஸாவோ இல்லை எதை பார்த்தாங்க தெரியாது, பட் ஸ்டில் அவர் வந்து சிவகார்த்திகேயன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு, இந்த படம் வந்ததுக்கப்புறம் அடுத்த 2 வருஷத்துக்கு நாஞ்சில் சம்பத் சார் நிறைய படம் நடிப்பார்னு. ஏன்னா நடிக்கணும், 40 வருஷம் அரசியல் அவர் சம்பாதிக்கல, அட்லீஸ்ட் சினிமாலையாவது நல்லா சம்பாதிக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் என்னோட அப்பாவா இந்த படத்தில் நடித்ததுக்கு. அவர் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, நாகர்கோவிலில் இருக்காரு, சினிமா தெரியாத மனுஷன், அதாவது ப்ரெஸ் மீட்டு கூட அவரே டிக்கெட் போட்டு புக் பண்ணி வருவார், கண் ஆப்ரேஷனால வரல, எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார் நாஞ்சில் சம்பத் சார். அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற மனிதரில் மூணாவது பிளெஸ்ஸிங் ஒருத்தர் இருக்கார். இவர் யார் அப்படின்னா, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பாசம் இருக்கும் அவர் என்கிட்ட பேசும்போதெல்லாம். இந்த படத்தில் வந்து நான் எழுதும் போதே இவர் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி எழுதின ஒரு கேரக்டர். அவரே என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டார், எல்லா ஹீரோலாம் வந்து கூட வந்து ஃப்ரெண்டாக சின்ன பசங்களை வச்சுப்பாங்க, நீங்கள் என்ன இதுக்கு படத்தை ஃபுல்லாக வச்சுக்கீங்க, சூப்பர் அப்படின்னுவார். நான் சின்னதாக ஏதாவது ஒரு நல்லது பண்ணாலும் அதை பயங்கரமாக பாராட்டுவார். நாங்கள் வந்து ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வச்சு இந்த படத்தில் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணோம். ஒவ்வொரு வாட்டி அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு நான் ஷூட் பண்ணும்போதும் அவங்க சார்பாக இவர் வந்து தேங்க்ஸ் சொல்லுவார். ஸோ பாலாஜி சார் சூப்பர், இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறீங்க சார், நான் வெளிலேருந்து கூட்டு வராமல் இவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா அவங்களில் இவரும் ஒருத்தராக இருப்பார், எல்லாருக்கும் பாசமாக சமைச்சு போடுவார், நல்ல மனுஷன். மயில்சாமி அவர்களை மேலே கழிக்கிறோம். நியூஸ் சேனல் இவர் இல்லைன்னா நிறைய சேனலுக்கு டிஆர்பியே கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு வாயை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, நம்மளை யாரும் சொல்ல முடியாது. அனைவருக்கும் வணக்கம், முதல்ல வணக்கம். அதாவது இப்போ எடுத்து வந்ததுமே நீங்கள் டிவி பற்றி சொல்லிட்டீங்க இல்லையா, இப்போ போன நிறைய பேர் கேட்குறாங்க விவாத மேடையில் ஏன் வர்றதில்லை அப்படின்னு. நான் போனால் மற்றவங்க யாரும் வர்றதில்லைங்கிறதுக்காக நான் கூப்பிட்றதில்லை, அதான் உண்மை. டிவிக்காரங்க சார், நான் கேட்டேன், ஏன் சார் முன்னால் கூப்பிடுங்க, என்ன கூப்பிடல, இல்லைங்க நீங்கள் வந்தால் கட்சிக்காரங்க வர மாட்டேன்றாங்க. அப்படியா, சரி ஓகே. அப்புறம் அது அவங்களுக்கு புரோகிராம் தானே தேவை,
யாரும் அதனால கேட்கறது இல்லை. ஓகே, என்னம்மா படத்தை பற்றி பேசுவோம்? நீங்களே பேசுங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? உண்மையிலே இந்த படம் வந்து நான் நடித்த வரைக்கும் என்னோட சீனை மட்டும் நான் பார்த்துருக்கேன், அதனால் வந்து முழுமையாக என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த படம் வந்து தயாரிப்பாளர் கணேஷ் சார் அவர்கள் எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. கட்சிக்கு முன்னாலே, ஆமாம், தர்மசீலன் படத்துக்கெல்லாம் முன்னாடி எப்படி பார்த்தாலும் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறந்தே நாங்கள் வந்து நல்ல நண்பர்கள். அவங்க இருக்கிற காலேஜில் நான் ஃப்ரெண்டாக போவேன், இன்றைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். இப்போ அவர் காலேஜே கட்டியிருக்கிறாரு, அந்த காலேஜில் நடிச்சிருக்கிறோம். அவருடைய படத்தில் நடிக்கும் அப்படிங்கும் போது ஒரு சந்தோஷம். இது எல்லாத்தோட இந்த படத்தில் பாலாஜி சார் ஹீரோவாக பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் இவர் கூட பண்ணுறது என்ன காரணம்னா, கேட்ட சம்பளத்தை கொடுத்துட்டாங்க, குறையே இல்லை. ரூமு சாப்பாடு எதுவுமே குறை கிடையாது, என்ன கேட்டாலும் வந்துடும். ஆனால் எனக்கு அதிக சந்தோஷம் என்னன்னா, தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மழை பெஞ்சி பாதிச்சுட்டு இருக்கும்போது அந்த மக்களை சந்திக்கிற நண்பர்களில் முதல் நண்பர் ஆர்ஜே பாலாஜி. அவங்க கூட சேர்ந்து பண்ணுறது நம்ம மிகப்பெரிய விஷயம்டா. வேறு எந்த ஹீரோட பண்ணியிருந்தாலும் எனக்கு சந்தோஷம் இருக்கும், பணம் இருக்கும். ஆனால் பட் இந்த ஆனந்தம் அவஸ்தைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நான் முதல்ல பாலாஜியை பார்த்து கட்டி பிடிச்சிட்டேன். முதல்ல நான் அவளை கட்டி பிடிச்சிட்டுமான்னு கேட்டேன். அந்த கவலை வேண்டாங்கிற படத்தில் என்ன காரணம்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு விளம்பரம் இல்லாமல், இவரும் இன்னொரு ஆர்டிஸ்ட்டு ஒரு சித்தார்த், இங்கே ரெண்டு பேரும் வந்து எல்லா ஏரியாவும் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் முடிஞ்சது என்னுடைய சாலை கிராமம் விருகம்பாக்கம் கோயம்பேடு இந்த சரௌண்டிங்கில் அம்சிக்கிற வரைக்கும் ஒரு 13 நாள் வந்து அந்த சாப்பாடுங்கிற விஷயத்தை ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். என் கூட சேர்ந்து 20 பேர் ஒர்க் பண்ணாங்க. அந்த 20 பேர்த்த நான் எப்படி தெரியுமா கலெக்ட் பண்ணேன், நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அஜித் சார் கூட போட்டோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே 13 நாள் என்னை விட்டு போவே இல்லை, 13 நாள். ஆனால் அதுக்கப்புறம் நான் இன்னும் அஜித் சார் நான் பார்க்கல, கண்டிப்பாக பார்த்தா அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா மயில்சாமி சொன்னதை மட்டும்தான் செய்வேன், முடியும் முடியல அவ்வளோதான். என்னை நம்பி வந்துட்டான்னா எங்கேயாவது வாங்கியாவது கொடுத்துருக்கேன். இதோ நிதீஷ் சார் இருக்கார், இந்த படத்தில் தான் எனக்கு அறிமுகம், பெரிய பழக்கமே கிடையாது. ஒரு பையனுடைய படிப்பு வந்து பணம் இல்லாமல் ஸ்கூலை விட்டு நிறுத்தப்பட்டார். சின்ன பையன், நல்லா படிக்கிற பையன், அவங்க பேரண்ட்ஸ் வந்து நல்லா வசதியாக இருந்தவங்க, எனக்கு நல்லா பழக்கம். அந்த பேரண்ட்ஸுக்கு யாரோ ஒரு லேடி வந்து நீங்கள் மயில்சாமியை பிடிச்சிங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்தம்மா ஏற்கனவே எனக்கு தெரியும், ஆனால் அவங்க தெரியாத மாதிரி அப்படியா அப்படின்னாங்க. அந்த சங்கதை இங்கே சொன்னாங்க. என்கிட்ட அப்போது எப்பவுமே என்னோடய பேங்கில் 6 பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது, பணம் கிடையாது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு அண்ணாமலை வேண்டிட்டேன், இந்த ட்ரிப் அந்த பையனுக்கு எப்படியாவது ஸ்கூல் ஃபீஸு கட்டிடணும் அப்படின்னு. 1000, 2000, 5000, 10000 தான் நான் கட்டிடுவேன், 60000 ரூபா யார் கட்டுவா? அப்புறம் என்ன பண்ணேன், சத்யராஜ் சார் ஒரு ஃபோன் அடித்தேன், இந்த இந்த படத்தில் நடந்த சம்பவத்துக்காக சொல்கிறேன். சார் என்ன பண்ணிச்சாமி, இந்த எல்கேஜின்னு படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார், என்ன சொல்ல, இந்த மாதிரி ஒரு பையனோட மேட்ரு 60000 ஸ்கூல் ஃபீஸா, இல்லை உங்கள் நாங்கள் முடிஞ்சு கொடுங்க தலைவரே அப்படின்னு. சரி நான் 20000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாரு, செக்கு போட்டு உடனே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை நினைக்கும் போது ரித்தி சார்கிட்ட சொன்னேன், அவர் ஒரு 20000 கேஷ் கொடுத்தாரு, நான் ஒரு 10000 ரூபா போட்டேன், விவேக் சார் ஒரு 10000 ரூபா போட்டோம், 60000 ரூபா போய் அந்த குழந்தைக்கு கொடுத்தோம். இந்த எல்கேஜி படம் மூலியமாக நடந்த ஒரு நல்ல விஷயம், ஏன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம். ஆனால் அந்த பையன் படித்து முடித்து நல்ல பேர் இருக்கிற போது அந்த பிரச்சனை வந்திருக்கு, அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 3-4 மாதமாக ஸ்கூலுக்கே போகல. அப்போ அவன் படித்த படிப்பதெல்லாம் ஞாபகம்லாம் போயிடும்ல, கரெக்டாக எக்ஸாம் டைமில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. இந்த 4 மாதம் படிக்க வேண்டிய விஷயத்தை 7 நாளில் படித்து பாஸ் ஆகிட்டான். அந்த சின்ன பையனுக்கப்போ இந்த எல்கேஜி மூலியமாக ஒரு பையனுடைய படிப்புக்கு இந்த படம் உதவிச்சிருக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த சம்பளத்தை தான் கொடுத்தேன், அது ஒரு மறக்க முடியாத விஷயம். அப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், பொதுவாக கிராமம் அப்படின்னாங்க, கொஞ்சம் நடிகர்லாம் கொஞ்சம் நான் நடிகேன் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஒரு கிராமத்தில் வந்து நானும் கிங்காங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம், என்னை ஒருத்தர் டீ சாப்பிட்டு பார்த்துருந்தேன், ரெண்டு பேர்த்து பார்த்தான்,
ஆஹா அப்படின்னு நேராக போயிட்டு ஆட்டோவில் ரேடியா கட்டிட்டான். கட்டிட்டு நம்ம ஊரில் ராதா ரவியும் நம்ம பின் தவக்கலையும் வந்திருக்காங்க, ஓடி வாங்கன்னு கூப்பிட்டான். அவனையும் கேட்டா சொல்ல, என்னையும் கேட்டா சொல்ல. அதனால இந்த கிராமம் போது நம்ம நடிகை அப்படின்னு ஒத்திக்க முடியாது. பொள்ளாச்சி கூப்பிட்றாரு, என்னடா பொள்ளாச்சி கூப்பிட்றாருன்னு. அங்கேயும் வந்த, நீங்க ஆனந்தராஜ் தானே அப்படின்னா, நினைச்சேன்டா அந்த கிராமத்தில் ஷூட்டிங் போனாங்க. அது கிராமம் மட்டும் இல்லை, சிட்டியிலேயே கூட நிறைய இடத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. காரணம் என்னன்னா, ரெண்டு காமெடி ஆர்டிஸ்ட் சினிமாவில் இருக்காங்கன்னு தெரியும், 102 காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கிட்டத்தட்ட 102 ஹீரோக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ ப்ரொடியூசர் இருக்காங்க, இதோட ரிலீஸ் ஆகாத படங்கள் எத்தனையோ இருக்கு. ஸோ அதனால அந்த கிராமத்துக்கு போனேன். ஆஜய் பாலாஜி ரேடியாவில் பேசுவார், படம்னு பேசுவார், பட்டாசு மாதிரி வெடித்தார். படங்கள் எப்படி பண்ணுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம இருக்க முடியல. நான் 40 வருஷமா சினிமாவுக்கு இருக்கணும். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சீன் வந்து மழை வர்ற சீனு, நைட் எஃபெக்டு, நல்ல அற்புதமான லைட்டிங்கு, நான் வெறும் உடம்போடு இருப்பேன். நம்ம இவரோட தேவைப்பனார் சம்பஸ் சார் ஓரமாக உட்காந்துருப்பார். இவர் நடிக்கார் காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். ஒருவேளை இவர் பேசின வசனத்தை எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு வாரம் இருந்திருந்தாலும் அது பண்ணிக்க முடியாது. லென்த்து டைலாக், சரளமான டயலாக், ஆனால் அந்த டயலாக் பேசுறத விட ஒரு ஒரு டயலாக்கு வந்து முகத்தில் அந்த ரியாக்ஷன் வரும்ல, அது ரொம்ப அவசியம் இல்லை. வந்தார் பேசிட்டு போனார் அப்படின்னு இல்லை, அந்த டயலாக்கு அந்த மாதிரி எது பக்காதுக்கு நான் சொன்னான்னு கேட்டுக்கிறாரு சார், கொஞ்சம் இந்த இடத்துல ஓவராரு, இது இப்படி இருக்கு, சூப்பராக பிரமாதமாக. ஆனால் பட் சுறுசுறுப்பு, நம்ம நினச்சிக்கிறோம் ஆஜய் பாலாஜி படப்படமான்னு பேசுகிறாரு, அவருடைய கேரக்டரும் அப்படி தான், படப்படம்தான் இருக்குது. காலையில் கரெக்டாக, யாருக்கு டென்ஷன் கிடையாது, கரெக்டாக வர்றாங்க, நடிக்கிறாங்க, பிரமாதமாக இருக்காங்க, எல்லாமே சூப்பர். கேமராமேன் சரி, டைரக்டர் சரி, டைரக்டர் மொத்தத்தில் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு யாருமே டென்ஷன் எடுத்து எதுவுமே கிடையாது. ஒரு சில சீன்கள்லாம் உண்மையே நீங்கள் ஆச்சரியப்படுங்க, எப்படி எடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ எல்கேஜி கதை ஒன்று என்னங்கிறது நான் சொல்லிடுவேன். எப்படின்னா, 40 வருஷமா இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணாங்களோ, எப்படியெல்லாம் நடந்தாங்களோ, அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. ஆனால் கண்டிப்பா தெரியாது, அதான் இல்லை. கவிஞர்கள்லாம் பாடல் எழுதும்போது செக்ஸாக எழுதுவாங்க, அது செக்ஸாக தெரியாது. அந்த காலத்து கவிஞர்கள், இந்த காலத்து கவிஞர்லாம் தொப்புளுன்ட்டான், உட்றா போடுறா படுறா வெட்டுறா அப்படி வந்துட்டான். அந்த பழைய காலத்து பாட்டு நீங்கள்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா, என்னை விட்டால் யாரும் இல்லை, அந்த பாட்டை நீங்கள் முழுக்க முழுக்க கண்டு வச்சுக்கோங்க, ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சாங் தான் அது, முழுக்க முழுக்க அற்புதமான சாங் சார். அந்த சாங் அந்த கவிஞர், இன்னொரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, 6:30 போற வேண்டியா பஸ் கிளம்பும் போது. அந்த பாட்டோடைய அர்த்தங்கள் நிறைய பேருக்கு புரியுமா வரையா தெரியாது, அப்படி ஒரு கருத்து. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் கலந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், ஊ எழுத்தில் மணி ஒழித்திருக்கிறது எல்லாம் அப்படி அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி இந்த எல்கேஜி படம், எல்கேஜி படத்துல எடுத்து 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 கொடுக்குறேன். ஏன்னா உள்ளத்தில் என்ன இருக்கோ அதான் உலகத்தில் வச்சு பேச முடியும். நம்மளாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது இல்லை, நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம். அதில் சில நல்லது வரும், கெட்டது வரும், வரும். யாரும் என்னை விமர்சிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரவே வராது. ரொம்ப ரொம்ப நன்றி சார், விமர்சனமே பண்ண மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. மொத்தத்தில் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய அண்ணாமலையார்கிட்டும் நான் வணங்கட எம்ஜிஆர்ட்டையும் கேட்டேன். தேங்க்யூ சார், அதனால தான் சொல்லுகிறேன், காத்தவரா எடுக்க ஓட்டு போடுங்கள் தான் பேசி முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் ரஜமலை இருந்தவர் இந்த படத்து மேலே, நானும் ஐஸ்வரி கணேசனுக்களும் டைரக்டர் பிரபு சாரும் என்னோட டீமும் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோமோ அதோட அதிக நம்பிக்கை இந்த படத்து மேலே வச்சவர். படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே படத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த படத்தை எனக்கு போட்டு காட்டுங்கன்னு இதுலும் கேட்டதே இல்லை. நாங்களே கூப்பிட்டு தான், சார் இந்த படத்தை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ராத்திரி தான் காமிச்சோம். ஆனால் எனக்கு ஒரு ஓகே, தேங்க்யூ சார். அது முதலே கொடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மாதமாக தான் இவர் எங்களுக்கு அறிமுகம், எங்கள் டீமில் இருக்கார். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த படத்தை வாங்கி அதை வெளியிடணும்ன்றது. ஸோ ஒரு படம் பண்ணிட்டோம், அந்த படத்தை வந்து இதுங்க உங்களை நான் இந்த படத்தை பற்றி சொல்லணும் இல்லை, படத்தை வந்து பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும்,
அந்த படத்தை வெளியிடுறதுக்கு ஒரு மனிதர் வேணும் போது கொஞ்சம் பேர் கேட்டாங்க, ரெண்டு மூணு பேர் இந்த படத்தை வாங்கணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாமே ஐஸ்வரி கணேசன்கள் தான் அது போகும். ஆனால் வந்து யார்கிட்டயாவது கொடுத்தா அந்த கொடுக்குறவர் வந்து இந்த படத்தை அதே அளவுக்கு பேஷனோட பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எனக்கு இவர் தெரியும் போது ஓகே இவர் இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்ற மாதிரி தெரியும், கொஞ்சம் ஹானஸ்டாக பண்ணுவார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த ஒன் மந்தில் இவரோட பேஷன் எல்கேஜிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு இல்லாத அளவுக்கு அது ஒர்க் இருக்கு. நேற்று நைட் படம் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். அண்ட் கடைக்குட்டி சிங்கம் மாதிரியான தமிழ்நாட்டில் போன வருஷம் அதிகமாக ஓடின ஒரு நல்ல படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒருத்தர். ஸோ வி வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, சக்தி வேலன் ஃபார் எல்கேஜி. ஐ வெல்கம் யூ ஆன் ஸ்டேஜ். எல்கேஜி எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ண படம். நேற்றுக்கு இந்த படத்தை நான் பார்த்தேன். ஒரு இந்த படம் பற்றி ஒரு சின்ன குறிப்பு, எதையும் கேலி செய்வதற்கு விஷய எதையும் கேலி செய்வதற்கு விஷய தெளிவு வேண்டும், அதை நகைச்சுவையோடு கேலி செய்வதற்கு புத்திசாலித்தனம் வேண்டும், அதுவும் பிறர் மனம் புண்படாமல் கேலி செய்வதற்கு பக்குவமான அறிவு வேண்டும், அத்துடன் சிந்தனையை தூண்டுவதற்கு தெளிந்த ஞானம் வேண்டும். அரசியலை கேலி செய்ய துணிந்தவர்கள் பெரும்பாலோருக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியை கேலி செய்யத்தான் வரும். ஆனால் ஒரு சமுதாயத்தின் பலவீனத்தையே கட்சி பாகுபாடின்றி முதிர்ந்த ஞானத்துடன் கேலி செய்திருக்கும் சாமர்த்தியத்தில் இவர் தரத்தில் உயர்ந்து நிற்கிறார். இது நான் எழுதுனதில்லை, ஆனந்த விகடனோட விமர்சனம். எழுதப்பட்ட ஆண்டு 1971, படம் முகமது பின் துக்ளக். இந்த வரியில ஒத்த வரியை கூட மாத்தாம நம்ம எல்கேஜிக்கு அப்படியே பொருந்தும். நான் இந்த படத்தை நான் நேற்று பார்த்தேன். ஒரு அவர் ஆர்ஜே பாலாஜி சாருக்கு ரொம்ப ஈஸியா ஜாலியா ரைட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு பொலிட்டிக்கல் பூ, அப்படியே ஜாலியா சந்தோஷமா கொஞ்சம் கூட கஷ்டமே படாம ஒரு படத்தை ஜாலியா பண்ணிட்டு போயிருக்கலாம். அது அப்படி பண்ணலை. இது 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 வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ப்ரூஃபா நம்ம நினைப்போம், அப்படி கிடையாது. இது என்ன மாதிரி சொல்லணும்னா, அதிபர்களோ அரசர்களோ அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் நேரடியா தவறுகளால் நேரடியாக பாதிக்கப்படுறது வந்து அன்றாடம் காட்சிகள் தான். இது காலங்காலமாக வரலாறு நமக்கு சொல்லியிருக்கு. ஒரு பெரிய மக்கள் ஆதரவோட ஆட்சி அதிபராக இருந்த ஹிட்லர் அவருடைய தவறான விஷயங்களால் மட்டுமே அறியப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய புத்திசாலின்னு சொல்லப்பட்டிருந்த முகமது பின் துக்ளக் அவருடைய முட்டாள்தனத்தால் தான் இன்று வரைக்கும் நம்மளுக்கு அறியப்பட்டிருக்கோம். இது போன்று மிகப்பெரிய அதிபர்களோ அரசர்களோ தவறு செய்யும் பொழுதோ அல்ல அவர்களை பற்றி மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது அந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கலைஞர்களால் மட்டும்தான் நடக்கப்பட்டிருக்குது. ஒரு ஹிட்லரை பற்றி சார்லி சாப்ளின் படம் பண்ணியிருந்தார். முகமது பின் துக்ளக் பற்றி நம்ம சோசர் படம் பண்ணி அதுக்கு பிறகு அந்த துக்ளக்ங்கிற பத்திரிகை எழுதப்பட்டு தொடங்கப்பட்டு பல வருஷம் அவர் வந்து ஒரு அரசியல் ஆசானாவே வாழ்ந்தார். அது மாதிரி ஒரு படம் நான் அதை இது ஏதோ வந்து ரொம்ப அதிகப்படுத்தி சொல்றதா நினைக்க வேண்டாம். நான் வந்து மை ஹார்ட்லேருந்து ஒரு அடிமனசுலேருந்து இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஒரு ஒரு ரெகுலர் பொலிட்டிக்கல் ப்ரூஃப் கிடையாது. ஒரு அரசியலை இன்டெப்தா ரொம்ப இன்டெப்தா போய் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா யாரையும் புண்படுத்தல, ஒரு யாரையோ ஒருத்தர் ஈஸியா கேலி பண்ணி ஜாலியா ஒரு படம் பண்ணிடலாம் அது கிடையாது. ஒரு அரசியல் படம் ஒரு முகமது பின் துக்ளக்கோ அல்லது சார்லி சாப்ளின் சாரோட டிக்டேட்டரோ எப்படி காலம் கடந்து நிற்குமோ ஒரு அரசியல் படமா இது நமக்கு வந்து ஒரு நகைச்சுவை கலைஞரா நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் வந்து இது வரைக்கும் தெரியும். நான் எல்கேஜி படம் பார்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் பெரிய வார்த்தையான்னு எனக்கு தெரியல,
இவர் எனக்கு வந்து ஒரு ஜூனியர் ஷோ ஸ்டாரா தெரிகிறாரு. இது காலம் கடந்து நிற்கும். இந்த படம் நான் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வர்த்தகத்தை எல்லாம் தாண்டி மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. எனக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஐசரி கணேஷ் சார் கொடுத்தாங்க. மிக மிக சரியான ஒரு விலையில் நான் என்னோடய கனவே இந்த படத்தை தமிழ்நாடு பூரா ஓன் ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஓவர் ஃப்ளோவை நான் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையாகவே இருக்குது. இந்த எல்கேஜிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண நகைச்சுவை படமாக இல்லாமல் இது ஒரு லேண்ட்மார்க் மூவியாக கண்டிப்பாக வருங்கிறது என்னோட நம்பிக்கை. ஒருவேளை படம் பார்த்ததுக்கு பிறகு இந்த நம்பிக்கை உங்களில் பல பேருக்கு வருங்கிறது நான் நம்புகிறேன். எல்கேஜி டூ இன்னைக்கு கணேசர் அனௌன்ஸ் பண்ணார்னா நான் அட்வான்ஸ் கொடுக்காம அந்தன்னு போக மாட்டேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்த மூணு மாதத்துக்கு எனக்கு தூக்கணும் சார். சக்திவேல் சார், இது வந்து ரொம்ப ஜாஸ்தியான வார்த்தைகளாக எனக்கு அப்படி எனக்கு அப்படிதான் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது இங்கே உட்கார்றதுக்கு. பட் அவர் நேற்றுக்கு நைட்டு படம் பார்த்துட்டு அவர் சந்தோஷமான போது ஒரு டிக் பாக்ஸில் நாங்கள் செக் போட்டோம். என்னென்னா படம் எடுத்தவர் படத்தை தயாரித்தவர் வந்து சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன் கண்கூடா. படத்தை வாங்கினவரும் ஹாப்பி அப்படின்றது ரொம்ப சில படங்களில் தான் நடக்குது. அது எனக்கு இந்த படத்தில் சரி ஓகே ஒரு பாக்ஸ் வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்களுக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னும் சில பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒருத்தர் நான் கூப்பிடுவேங்க. இவங்க வந்து எப்படி சொல்கிறது தமிழ், அதை நான் நிறைய வாட்டி நிறைய ஜோக் இருக்குது. இனி கூட யாரோ சொன்னாங்க, அவங்க தான் சொன்னாங்க இன்ஃபேக்ட், நல்ல தமிழ் தெரியும் தெலுங்கு தெரியும்னா நீங்கள் நடிக்க முடியாதுமா பாம்பே போய்ட்டுனாங்களாம். அது மாதிரி நல்ல தமிழ் தெரிஞ்ச தமிழ் பேச தெரிஞ்ச தமிழ்நாட்டு ஒரு ஹீரோயின் இந்த படத்துக்கு வேணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியில் தீபிகா படுகோன் ஆலியா பட்லாம் நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பேசுகிற மொழி புரியும், அவங்க பாஷை புரிஞ்சு உள்ள எமோஷன் வாங்கி வெளில வரும்போது இங்கே எதுவுமே தெரியாமல் வே அப்படி பண்ணும்போது சிறந்த நடிப்பாக வருமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு நிறைய நாள் இருந்திருக்கு. ஸோ தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னும் போது ஆர்ஜி பாலாஜி அவன் காமெடி இருந்தானே அவங்க கூட யார் நடிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மற்றவங்களுக்கு இருந்தால் எனக்கே இருந்தது. ஸோ அதனாலேயே நான் வந்து யார்கிட்ட போய் கேட்குறதுன்ற ஒரு தயக்கத்தில் இருக்கும்போது நான் முதல் நடிக்கிறதுக்கு இல்லை ஃபஸ்ட்டு நரேட் பண்ணக்காகவே பிரியா ஆனந்த் அவங்கக்கிட்ட தான். அவங்க வந்து இன்ஃபேக்ட் பெரிய ஹீரோஸ்லாம் கூட நடித்தது ஹீரோயின். பட் ஸ்டில் இமீடியட்டாக முதல் வாட்டி கேட்ட உடனே ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம், நான் இதில் நடிக்கணும், நான் கண்டிப்பாக இருக்கேன் அப்படி சொன்னாங்க. அண்ட் ஷி ஆனர்ட் அவர் வேர்ட். அண்ட் அவங்களுக்கு நான் அவங்க ரொம்ப நல்லா எழுதினோம், அந்த எழுதினதை அவங்க நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஐ வெல்கம் மை ஹீரோயின் பிரியா ஆனந்த் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் இப்போ தமிழ்ல நான் பண்ண படங்கள் வந்து கொஞ்சம் டைம் கேப் ஆயிடுச்சு. ஸோ தமிழ்ல பேசுறேன், உங்க எல்லாரையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பாலாஜி. அண்ட் சார் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் மூவி. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்றீங்க. ஸோ அதுல நாங்கள் ப்ராபப்ளி த ஸ்மாலஸ்ட் மூவி, பட் ஐ கேரண்டி யூ எதிர்நீச்சல எனக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் அதே மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு டூ ரியலி ரியலி வெல், வில் மேக் யூ ப்ரவுட். அண்ட் பட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் பாலாஜி ஃபில்ம். ஏன்னா அவர் ஒவ்வொரு மீடியத்தில் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு எங்கள் எல்லாரையும். ஸோ ஆஸ் அ ஆர்ஜே ஹீஸ் ராக்ட் காமெடி நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு வல்கர் காமெடி இல்லாமல் ஹீஸ் இன்டெலிஜென்ட் காமெடி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ ஐ இஸ் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். And this whole team was very young and fresh. Prabhu sir, inga director, very focused and very experienced. Prabhu Deva sir, odala nariya varsham work panirkaru. And Vidhu, our cameraman, editor Leon, everyone, I think, in the padathula, enjoy panni, positive ah enjoy panno. Padam nalla response varum nan nambikkila dhaan othukken. But to see the reaction to all the posters and the trailer and the songs, ellame has been really tremendous. And J.K. Ritesh sir, நிஜமா சத்தியமா சொல்றேன், நான் இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது உங்க நாயகன் ரிலீஸ் ஆச்சு, ஜே கே ரிதேஷ் நாயகன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல போய் பார்த்தேன். அண்ட் சோ எக்ஸைட்டிங், நிறைய வண்டர்ஃபுல் கேரக்டர்ஸ் இன் திஸ் மூவி, ஜாலியா இருக்கும் படம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடி மூவி. என்னோட பொலிட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப கம்மி, அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட் ட்யூரிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த படத்தில் நான் சொன்ன டைலாக்ஸ்க்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, எல்லாமே பாலாஜி எழுதின டைலாக்ஸ் தான். பட் ஐ திங்க் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலி எல்லாருக்குமே டு சீ வாட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். அண்ட் என்னோட கேரக்டர் மூலியமாக அது வந்து வெளிப்படும். அண்ட்
நார்மலாக ஒரு ஹீரோக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு லவ் ஆங்கிள் அவர் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணோன்னு அவர் வந்து மாறி இல்லாமல் இன்னைக்கியோட கேர்ள்ஸ் எப்படி ஒர்க் ஃபோர்ஸை கலக்கிட்டு இருக்காங்களோ ஐ ரெப்ரசன்ட் ஒன் ஆஃப் தெம். அண்ட் தேங்க்யூ பாலாஜி ஃபார் ஆல்வேஸ், இப்போ நான் அவரோட நிறைய காலேஜஸ் போயிருக்கேன், ஹீ இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் விமன் எம்பவர்மெண்ட், ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் விமன், அண்ட் தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் அ ரெஸ்பெக்டபிள் கேரக்டர். நன்றி பிரியானந்த் அவர்களே. நல்ல தமிழ் பேசுவாங்கன்னு சொன்னதில்ல 15% தமிழ் இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து எல்லா யூ சர்டிஃபிகேட்டாக இருக்கிற குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக இருந்தாலும் அதில் பொண்ணுங்களை அசிங்கமாக திட்டுறது, இல்லைனா வந்து ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சிட்டு சாவறதுக்கும் தாடி வளர்க்கறதுக்கும் அவங்க தான் ரீசன் சொல்கிறது, லவ் பண்ணி அந்த பொண்ணு ஒத்துக்கல அப்படின்னா அது கையெடுத்துக்கிறது, இல்லை அந்த பொண்ணு பின்னாடியே போய் டார்ச்சர் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பெண் கேரக்டர் எழுதணும், லவ் பண்ணலைனாலும் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கூட வேலை பண்ணுறவங்க கூட இருப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சாலிட் விமன் கேரக்டர் தான் நாங்கள் எழுதினோம். அதை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. நன்றி பிரியானந்த், நேரம் இனிமை கருதியமாக. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ லவ்லி ட்ரெஸ் ஆஃப் மனிஷ் மல்ஹோத்ரா. யாரை விட்டேன் இதுக்கப்புறம் அப்படின்னு தெரியலையே, எல்லாருமே பேச. அஸ்வின் சார் வாங்க. இல்லை அதுக்கு லாஸ்ட், கீப்பிங் தி பெஸ்ட் ஃபார் தி லாஸ்ட். இந்த படத்தின் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அஸ்வினை மேடைக்கு அழைக்கிறோம், இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்னையை ஃபோன் பண்ணி திட்டுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்கேஜி படம் 22nd ரிலீஸ் ஆகுது. படம் செம்ம சூப்பராக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஹில்லேரியஸாக கொண்டு போவாங்க, செகண்ட் ஆஃப் வந்துட்டு பயங்கர மெசேஜோட வெளியில் வரும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். உங்களோட அனுப்பி ரேட்டிங் கொடுத்துருங்க அப்படியே. ஸோ செம்மையாக வந்திருக்கு, எல்லாரும் போய் பாருங்கள், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். The team has done a great job. But இது வந்து எங்களுக்கு ஒரு 1 year journey. டக்கு டக்குன்னு அதோ ஆர்ஜே பாலாஜி வந்து காலையில் ஒரு ஐடியா சொல்லுவார், மத்தியானம் ஒரு ஐடியா சொல்லுவார், நான் சாயந்தரம் ஒரு ஐடியா பார்த்துவார். ஸோ சமைச்சாலே வந்து எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது, இட் வாஸ் ஆல் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ அஸ்வின். இவர் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட பேக் போன், அதோட ஃபேஸ் இவர் தான். எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு செய்கிறதாகட்டும், இல்லைனா இவர் எல்லாரும் இழுத்து போட்டு அடிக்கிறதாகட்டும், எல்லாத்தையும் தாங்கிட்டு அந்த சிரிச்ச முகத்தோடய இருக்கக்கூடியவர். அண்ட் ஒரு யங்ஸ்டராக ஒரு under 30 இருக்கிற ஒருத்தர் 5 படங்களை இப்போ ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அஸ்வின். தேங்க்யூ. அந்த மைக் கொண்டு கொடுத்துட்டு போயிடுங்க ப்ளீஸ். ஆ, அண்ட் இப்போ வந்து ஆர்ட் டைரக்டர் பாலண்ணா, அதுமாதிரி இவர் என் ஃப்ரெண்டோட அண்ணா, முகமுடி படத்துக்கெலாம் ஆர்ட் டைரக்டர், நிறையா படங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கார். நான் படம் பண்ணும்போது கண்டிப்பாக இவர் என் கூட இருக்கணும்னு நினச்சோம். ஸோ அதனால் இந்த படத்தில் இவர் தான் ஆர்ட் டைரக்டர். ஒரு சில வார்த்தைகள். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய தம்பியோட ஒர்க் பண்ணுற மாதிரி, என்ன சொல்கிறது, நான் என்ன சொன்னாலும் என்னோடய தம்பியை நான் பாராட்டி பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வேறு யாராவது பாராட்டிடுங்க. அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப நல்ல டீம் ஒர்க். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க டைரக்டர், கேமராமேன், அப்புறம் பாலாஜி வந்து படத்தில் எல்லா விஷயத்துலேயும் அவர் இன்வால்வ் ஆகி, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பேனர், இந்த ஃபாண்ட்டு எல்லாத்தையும் அவர் டிசைட் பண்ணி, இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறது வந்து, தன்னோட படம் வந்து நான் நடித்தேன் போனேன்னு இல்லாமல் அதை வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அவர் இன்வால்வ் ஆகி இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் மேன்மேலே வரணும்னு நான் ஐரோ நான் வேண்டிக்கிறேன். நானும் வேண்டிக்கிறேன். நான் தேங்க்யூ ஸோ மச். நான் கூட அந்த ஒர்க் பண்ண சூப்பர்ண்ணா. ஏ தம்பி, அந்த படம் அண்ணா முதல்ல இது சொல்ல, இது ஷார்ட் ஃபிலிமா என்னண்ணா இது? நான் என்ன அண்ணா நகரில் இருக்கேன், நீங்கள் கோட்டுக்கு போகிற வரைக்கும் வரணும்னாண்ணா. என்னது என்னது ஷார்ட் ஃபிலிமாக என்னென்னா அப்படியே போனேன், நீராக கூப்பிட்றேன்ட்டு கட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு படம் தான் எடுத்தார், அந்த படமும் ஒழுங்காக போகலன்னும் போது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த அளவுக்கு தான் சீரியஸ்னஸோட பார்த்தாங்க இதை. மேபி நான் எழுதிட்டு எடுத்துகிட்டு போனதுனால அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தால் தெரியல. பட் எனக்கு நான் ஆட்டிடியூட் வேணாம், இப்படி இருக்கிறவங்க கூட என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ டைரக்டர் வந்து கொஞ்ச நாள் தேடிட்டு இருந்தபோது அப்போது ஐஸ்வரி கணேசங்கர் சொன்னார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, நீ பாரு, ரொம்ப ஹானஸ்ட், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், உன் கதை பிடிக்கலன்னா உன் மூஞ்சியில் சொல்லிடுவார் அப்படின்னாங்க. அப்போ வந்து டைரக்டர் சார் வந்தார். டு பி ஹானஸ்ட், எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அப்போ இவ்வளோ சீனியர் மனுஷன் ஒருத்தர் நம்ம கூட எப்படி முதல்ல வேலை செய்ய ஒத்துப்பார், அப்படியே அவர் ஒத்துக்கிட்டாலும் நம்ம கூட செட் ஆகுமா அப்படி இருந்தது. ஆனால் கதையை நரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து டப்புன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி, இதெல்லாம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படிலாம் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நீங்கள் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனால் ஒரு மாதம் நம்ம வந்து நாங்கள் பாம்பே போய் எழுத போகிறோம்னா, அப்போ வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேயே அதே இடத்துல பகல் நேரத்தில் எழுதியிருந்தோம், எங்கள் டீம் கூட நீங்களும் வாங்க சார், நம்ம எழுதலாம், உங்களுக்கும் எனக்கும் செட் ஆச்சு, உங்களுக்கும் டீமுக்கும் செட் ஆச்சு, உங்களுக்கு எங்களை பிடிச்சது அப்படின்னா நம்ம இது பண்ணலாம் அப்படின்னும். ஒரு மாதம் எங்கள் கூட இருந்தார். எழுதி முடிச்சுட்டு சென்னைக்கு வரும்போது என் டீமில் இருக்கிறவங்கலாம் ஒரு வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் மடியெல்லாம் படுத்துக்கிறார் மாதிரி சார் 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 சார்னு ஆகிட்டாங்க. எனக்கும் அவருக்கும் பயங்கரமாக சிங்க் ஆச்சு.
ஸோ அன்னைக்கு ஒரு அதாவது நாங்கள் டிசைட் பண்ண அன்னைக்கு வி செட் போத் ஆஃப் அஸ் வில் ஹாவ் ஒன் சான்ஸ், ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி பண்ணிட்டான் அதனால தான் படம் நல்லா இல்லை, ஆமாம் இந்த பிரபு சார் இந்த மாதிரி பண்ணிட்டார் அதனால தான் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் வெளில போயிட்டு சொன்னால் ரெண்டு பேரோட லைஃப்க்குமே அது நல்லது கிடையாது. ஸோ வி ஹாவ் ஒன் சான்ஸ், லெட்ஸ் ஒர்க் ஆஸ் எ டீம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். நான் ஒரு ரைட்டர், அந்த ரைட்டர் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த அவ்வளோ தூரம் தான் போயிருந்தேன். சில இடத்துல அது மீறும்போது நானே இமீடியட்டாக சாரி சார் என் தப்பு, நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் எந்த இஷ்யூமே இல்லாமல் இந்த ஷூட்டிங் முதல்ல நாங்கள் எவ்வளோ நாள் பிளான் பண்ணமோ அந்த நாளை தாண்டி அந்த நாளை தாண்டாமல் இன்ஃபேக்ட் அந்த நாள்லேருந்து ஒரு 8 நாள் கிட்ட கம்மி பண்ணி இதை எடுத்திருக்கோம். ஏன்னா காசை வந்து டேஸில் போடாமல் ஆளுங்க மேலே போடணும், ஏன்னா இது பொலிட்டிக்கல் ஃபிலிம் கூட்டம் வேணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு மன ஒரு ஒரு ஆளாக இருந்து ஒரு யங் டீமை கைட் பண்ணது வந்து பிரபு சார். அவரோட ஆனஸ்டி சின்சியரிட்டி அண்ட் அதே நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல போய் நிற்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இது எல்லாமே அவர் ரொம்ப ரொம்ப பெரிய டைரக்டர் ஆகும். ஸோ வி ஃபீல் வெரி ஹானர்ட் அண்ட் ப்ரவுட் டு ஹாவ் யூ தேர் சார். பிரபு சார் டைரக்டர் இவர் தான். நல்லா பேசுவார், ஹாஃப் அன் அவர் ஃபோன்லேயே ஒரு நிமிஷத்தில் வச்சிருவார். பேச மாட்டேங்க, ஏன் நான் பேசணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே இங்கே பேசிட்டீங்க. படத்தை பற்றி டோட்டலாக சொல்லிட்டாங்க. சக்திவேல் சார் சொன்ன விஷயம்தான் படம். அவர் எப்படி ஒரு இது ஒரு வேறு மாதிரியான கலர் வேறு மாதிரியான விஷயமா இருக்கும்ன்றது ஒரு நல்ல மெசேஜோடு அந்த படத்தை கொடுத்துருக்கோம். இந்த படத்துடைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க, பார்த்துட்டு நீங்கள் எழுதும் போதும் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ வெரி மச். ரத்தின சுருக்கமாக முடித்தது. இன்னும் சில ஆச்சரியங்கள் சொற்கள், சில பற்றி சில வார்த்தைகள். அப்புறம் இந்த படத்தில் ஹீரோவா யாரோ ஒருத்தர் நடிச்சிருக்கானுங்க, அவன் ஹீரோயின் படம் ஜேம்ஸ். எல்லா விஷயமே ஷேர் பண்ணிட்டீங்க, அதனால தான் இந்த படத்துக்கு முதல்ல எனக்கு சான்ஸ் கொடுத்தது என்னுடைய ப்ரொடியூசர் திரு கணேஷ் சார். அவர் தான் என்னை வச்சு ஃபஸ்ட் அந்த சான்ஸ் கொடுத்தாரு. அடுத்து இவருடைய கதையில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னே இவர் அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணார். எல்லாமே இப்போ பேசிட்டாங்க. அடுத்து ஒரு ஒரு கேரக்டர்ஸாக வி சூசன் யோசிச்சு 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 எடுக்கும்பொழுது ரித்தீஷ் சார் தான் வந்து அது உள்ளே ஏற்கனவே வந்து உள்ளே உட்காந்துட்டார். அந்த கேரக்டர்ஸ்லேயே பக்காவாக இருந்தாங்க. எந்த கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட் மூவியாக இருக்கும். மற்ற படங்கள் மாதிரி பார்த்த மூஞ்சி அப்படி இல்லாமல் வித்தியாசமான ஒரு கலை களத்தோட வித்தியாசமான பொலிட்டிக்கல் சினாரியோட தேவையான விஷயத்தை இன்றைய கட்டத்துக்கு நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்து முடிக்கும் பொழுது இந்த படம் இப்போதைக்கு நிச்சயமாக அது தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்ற எண்ணத்தோட மக்கள் வெளியே வர அளவுக்கு அது ஸ்ட்ராங்கான மெசேஜோடு இருக்கு. ஸோ அது மட்டும் சொல்லிக்கோ. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே இவர் நான் இவ்வளோ ஜாஸ்தியாக பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இட்ஸ் அ பிளஸிங் டு ஹாவ் யூ இன் ஆர் டீம். எங்களோட படத்தில் பெரிய படங்களுக்கு பெரிய ஹீரோ படங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இன் ஃபிலிம் பிராண்டிங் கிடைக்கும். சின்ன சின்ன படங்கள் அப்படின்னா பின்னாடி பேனர் வச்சு ஒரு பாட்டுக்கு பின்னாடி வச்சு அதுக்கு கொஞ்சம் காசு வாங்கிப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு எவ்வளோ ஒரு இன் ஃபிலிம் பிராண்டிங் ஸ்பான்சர் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு எங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண நிப்பான் பெயிண்ட்ஸ் அண்ட் பொன்வண்டு சோப்ஸ் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டா அதனால் ஸ்டேஜில் சொல்கிறான்னு இல்லை. காசுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கிரேட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தது. இது இந்த ரெண்டு பிராண்டோடையா அப்படின்னா இல்லை, இதே அளவுக்கு குட்வில் வந்து எனக்கு ட்விட்டர்லேருந்து கிடச்சிது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கிடச்சிது, தந்தி டிவிலேருந்து கிடச்சிது, நியூஸ் 7 சேனல்லேருந்து கிடச்சிது. ஸோ எல்லா இன்ஃபேக்ட் சிஎன்என் நியூஸ் 18 டெல்லியில் போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ நிறையா பேரோட குட்வில் இந்த படத்துக்கு இருக்குது. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஒரு சில விஷயங்கள் நான் இந்த இடத்துல இது நான் தான் கடைசியாக பேச வேண்டிய ஆள். ஸோ சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து 2000 நான் முதல்ல சொன்னது தான், நிறைய மேடைகளில் நான் பேச மாட்டேன், அந்த இடத்துல இருக்கிறத ஒட்டி பேசிட்டு போயிடுவேன். இது என்னோடய மேடை அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 2017 வந்து நான் வந்து இந்த காமெடி வேடங்களில் நடிக்கிறத நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஒரு 17 படம் கிட்டே வந்து நான் நடிக்க இல்லை வேணாம் நான் நடிக்கலைன்னு சொன்ன படம் ரிலீஸ் ஆச்சு. என் கூட இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, என்ன நீ முட்டாளாக இருக்க, எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கணும். சினிமாவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, 10 படம் வரும், அதில் 8 ஓடாதுன்னா பரவாயில்ல, 2 ஓடும் திருப்பி 10 வரும் அப்படின்னாங்க. திருப்பி போன வருஷம் ஒரு 13 படம் நான் நடிக்கலை. காரணம் என்ன அப்படின்னா எனக்கு நான் நடித்த ரோல்லாம் பெருசாக திருப்தியாக இல்லை. சரி நம்ம ரேடியோவில் நல்லா வேலை பண்ணுறோம், சினிமாவில் ஒண்டி கொஞ்சம் மீடியாக்கராக இருக்குது என்னோடய ரோல்ஸ், என்னோடய ரோல்ஸ் நான் நடித்த படங்கள் நல்ல படங்கள் பெரிய டைரக்டர்கள், ஆனால் என் ரோல் எனக்கு திருப்தியாக இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணல அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னும்போது நல்ல கதை எதாவது வருமா அப்படின்னு பார்த்து வெயிட் பண்ணும்போது பெருசாக எனக்கு வந்த மாதிரியும் தெரியல. ஸோ அந்த டைமில் நான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டது தான் இந்த படம் எல்கேஜி நான் எனக்கு எழுதினது. ஸோ கதை திரைக்கதை எழுதணும் அப்படின்ற பிளான் இல்லை, பட் ஆனால் நான் பண்ணுற வேலை நல்லா இருக்கணும், அது நிறைய பேருக்கு பிடிக்கணும்,
அப்படின்றதுக்கு தான். ஆனால் அந்த மாதிரி சுயநலமாக மட்டும் ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படம் கல்லா கட்டிடுச்சு, ப்ரொடியூசர் காசு பார்த்துட்டாரு, ஓடிடுச்சு அப்படின்னு இல்லாமல் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுதான் என்னோடய முதல் தாட்டாக இருந்தது. இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, சென்னை கிளப்ஸில் வந்து ஊர் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க, எல்லா பசங்களும் வந்தாங்க சூப்பர் அப்படின்னு சொன்ன 4 மாதத்தில் நடந்த எலெக்ஷனில் 57% தான் ஓட்டு போட வந்தாங்க சென்னையில். இவ்வளோ பண்ண பசங்க என் ஓட்டு போட வரல அப்படின்னும் போது, நான் அந்த டைம் எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் பண்ணியிருந்தேன் TN100% அப்படின்ற கேம்பெயினுக்கு. அந்த கேம்பெயினில் வந்து நான் ஒரு 20,000 பசங்க கூட பேசும்போது, இன்ட்ராக்ட் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம், அவங்களுக்கு எந்த கட்சி இருக்குது, யார் வேட்பாளர், யாருக்காக அந்த பட்டன் அமுக்குறோம் அப்படின்றதே தெரியாது. வெறுமனு ஒரு பட்டன் அமுக்குவாங்க, அதை செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டால் என்னோடய சோஷியல் டியூட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது. சரி, TN100% இல்லை India 100% ஓட்டிங் மாறினா கூட யாருக்கு போடுறோன்னே தெரியாமல் ஒரு பட்டன் அமுக்கிற ஒரு சொசைட்டியில் இருக்கிற இந்த பசங்களுக்கு அவ்வளோதான் அரிசியில் இருக்க. அதுலேருந்து இப்போ ஒரு 4-5 3-4 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வெளிலேருந்து பார்க்கும்போது பசங்களுக்கு அரசியல் செமையாக தெரியுது, எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க அப்படின்னா இல்லை, எல்லாமே தப்பாக கன்சியூம் பண்ணப்படுது. மீமில் இருக்கிற அரசியலை தான் அவங்க உண்மையான அரசியல் நம்புகிறாங்க. ஏன் ஒரு விஷயம் நடக்குது, ஏன் ஒரு பால் விலை ஏறுது, ஏன் வந்து இன்றைக்கி பந்த் அனௌன்ஸ் பண்ணாங்க, முன்னாடி பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா பந்த் நடக்கும், இப்போலாம் நடக்கிறதே இல்லையே, 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஏன் பழகினோம், எல்லாத்துக்கும் ஏன் ஏன்றதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு இருக்கிற ஒரு சோஷியல் பொறுப்போட நான் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது தான் LKG. ஸோ இந்த படத்தோட போஸ்டரில் அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தோட இதில் ட்ரெய்லரில் அவங்கள கிண்டல் பண்ணி, இது வந்து கிண்டல் பண்ணுற படம் கிடையாது. இந்த படத்தில் நாங்கள் கிண்டலும் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதுவும் இருக்குது ஒரு படத்தில் போகிற போக்கில் 2-3 ஜோக்கு இருக்கும், அந்த மாதிரி ஜோக்கும் இருக்குது. பட் ஓவரால் ரொம்ப பொறுப்பான ஒரு படம் தான் எடுத்திருக்கோம். இந்த படத்து மூலயமா காசு வருதோ இல்லையானே தெரியாது. 3 மாதத்தில் வரப்போகிற தேர்தலில் யாராவது ஒரு பையன் போயிட்டு இந்த மொத்த படத்தையும் பார்த்ததில் 10 பசங்க வந்து ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் வந்து யோசித்தா இந்த படம் வெற்றி. நான் அதுக்கு தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். என்னோட லார்ஜர் எய்ம் வந்து இவ்வளோ பேசுறதுனால இவன் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் வாய் கொழுப்பு, திமிரு பிடிச்சவன், இல்லை வந்து அரசியல் ஆசை. முதல்ல இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி இவன் BJP RSS சங்கி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ரெய்லருக்கு அப்புறம் வந்து இவன் கிறிஸ்டியன் மிஷினரி, காங்கிரஸின் பின்னாமி, அப்புறம் DMK வந்து படம் பண்ணுற போகிறாங்க சன் பிக்சர்ஸில். இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன், நான் இந்த இது மாதிரி எந்த பிளான்லையும் இல்லை, எந்த கலரும் எனக்கு கிடையாது. நான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன், நிறைய வழிகள் இருக்கிற, எனக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஏன்னா நான் எங்கள் அம்மா வண்டியது அப்பா கிடையாது. அண்ட் இவ்வளோ வழியும் தாண்டி வந்திருக்கிற வீட்டில் அரசியல் பேசக்கூடிய ஒரு தாத்தா இருந்து அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பையன், அவனுக்கு இருக்கிற கோவம் தான் நான் மேடைகளில் பேசுறது, அவனுக்கு இருக்கிற கோவம் தான் நான் ரேடியோவில் பேசுறது. எனக்கு கலரெல்லாம் கிடையாது, நான் வந்து சாதாரண இங்கே வளர்ந்த ஒரு பையன். நான் இன்னைக்கு பணம் எடுக்கும்போது எனக்கு என்ன கோவம் இருக்கோ, எனக்கு என்ன சமுதாய பொறுப்பு இருக்கோ, அதை தான் இந்த படத்து மூலியமாக நான் வெளிப்படுத்த விரும்பியிருக்கேன். இதுக்கு எதிர்ப்பே வரலையா, உங்களுக்கு கொலை மிரட்டல் வரலையா, யாரும் உங்களுக்கு கூப்பிட்டு மிரட்டலையா அப்படின்னா இல்லை, இது வரைக்கும் யாரும் வரல. ஏன் அப்படின்னா நான் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. நான் ஒரு அஜித் சார் கிடையாது, விஜய் சார் கிடையாது, ரஜினி சார் கிடையாது, கமல் சார் கிடையாது, நான் வந்து யாருமே ஒரு பொருட்டே இல்லை. அண்ட் என்ன அவங்க அவ்வளோ பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது அவங்கள தான். இப்போ நம்ம சண்டை போட்டால் யார் கூட சண்டை போட, ஈக்குவலாக இருக்கு, நான் ஈக்குவலாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு பையன். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸை இன்னைக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ண தான் ஆள் இல்லை. இன்ஸ்பயர் பண்ண இனி தான் அப்போ பண்ண போறியானா, யாராவது பண்ணணும்ல. 10 ரூபாய் நம்ம கொடுத்து போன ஜென்ரேஷனில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தாலாம் வந்து பெருமையாக நினச்சிப்பாங்க, ஏய் அவனுக்கு நான் 10 ரூபா கொடுத்தேன். இன்றைக்கி பசங்க பாக்கெட்லேருந்து 200 ரூபா எடுத்துகிட்டு கொடுத்து திரும்பி பார்க்காம போகிறாங்க, நல்ல பசங்க. ஆனால் அவங்கள கைட் பண்ண ஆள் இல்லை, இன்ஸ்பயர் பண்ண ஆள் இல்லை. வாட் எவர் லிட்டில் திங்ஸ் ஐ டூ, எனக்கு வந்து அதை நான் பண்ணணும். நான் இப்போ ஒரு சின்னதாக 10 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தா ஒரு 3000 பேர் வந்து உலகம் ஃபுல்லாக பிரியாணி வாங்கி கொடுத்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, மெயில் அனுப்புகிறாங்க, வீடியோ அனுப்புகிறாங்க. ஸோ யாரோ 3000 பேர் சாப்பிட்ருக்காங்களேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியணுன்றது நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, ஏன்னா இன்றைக்கி நாளில் தெரிஞ்சாதான் அதை பார்த்து இன்னும் ஒரு 10 கை சேரும். அண்டு ஃபைனலி இப்போது படத்தை பற்றி எல்லாருமே பேசினாங்க, இது என்ன மாதிரி இந்த படத்தில் நல்லா சிரிக்கலாம், 2 மணி நேரம் இருக்கும், குடும்பத்தோடு பார்க்கலாம், குடிக்கிற சிகரெட் பிடிக்கிற காட்சிகள்லாம் கிடையாது. இந்த படம் வந்து 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு ஓட்டு போடுற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற 4 பேர், அந்த குழந்தைக்கு 6 வயசாக இருந்தாலும் 12 வயசுக்கு அப்புறம் போய் எலெக்ஷனில் ஓட்டு போட போகுது அப்படின்னா அந்த 4 பேரும் இந்த படத்தை பார்க்கலாம். பார்த்தா தே வில் டெஃபினெட்லி ஹாவ் அ டேக் அவே. அண்ட் இந்த நேரத்தில் ஐ வாண்ட் டு தேங்க் ஒரு பர்சன், ஒரு என்னோடய ஃபேமிலி, என்னோடய 2 குழந்தைங்க, இவங்களாம் நான் பார்த்தே ஒரு 10 மாதம் கிட்ட ஆகுது. ஒரு 13 படம் போன வருஷம், 30 படம் கிட்ட பண்ணாமல் காசுலாம் எதுவும் சம்பாதிச்சிக்காமல், ஏன் இந்த காசு நான் 2 வருஷம் கழிச்சு சம்பாதிச்சேன்னா என்னை பிடிக்காமல் போயிடும், போர் அடிச்சிடும் என் மூஞ்சின்றதுனால நான் ஒதுங்கிட்டேன்.
அங்கே எந்த இடத்துலையும் பேசவே இல்லை, எல்லாமே கேட்குறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவே ரொம்ப ஹேட்ரேடோடு இருக்குது, ஏன் இதுக்கு பேசலை அதுக்கு பேசலை, ஏன் அங்கே வந்து அதுக்கு என்ன சொல்லலை, சென்னை போய் ஃப்ளட்ஜுக்கு வந்த கஜா கோயிலுக்கு எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து வந்து ஒரு நாள் கால் பண்ணி 100 பேர் திட்டினாங்க அப்படின்றாங்க. மெயில் வந்திருக்குடா, எல்லாமே மெசேஜெலாம் வருது, திட்டுறாங்க. ஏன்னா எல்லாரையுமே எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டோம், எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துட்டே எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா இருக்கு, நல்லா இருக்க முடியறாங்களும் முடியுது. ஆனால் நம்ம எல்லாருமே வேலை பண்ணணும், நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, ஒரு சில விஷயங்களில் பேசத்தோணும், ஒரு சில நிமிஷம் பேச எதுவும் இருக்காது. நான் 1 வருஷமாக எதுவுமே பேசவே இல்லை, பேசாதது காரணம் என் படம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையும் நான் இருந்தேன்னா என் படத்தில் என்னால் பேச முடியாது, ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் கருத்து சொல்லிட்டேன்னா அதை என்ன படத்தில் சொல்ல முடியாதுன்றதுனால ஐ ஸ்டேட் அவே ஃப்ரம் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன். இப்போ ஐ எம் பேக் வித் மை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். இது அரசியலுக்கு நான் வரத்துக்காக நான் பண்ண ஒரு படம் கிடையாது, அரசியல்வாதிகளுக்கு இன்வால் பண்ண படம் கிடையாது. ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக ஆர்ஜே பாலாஜி சினிமான்ற ஒரு மீடியமை அதுக்கு திருப்பி கொடுக்க யூஸ் பண்ணிக்கிட்ட படம் தான் எல்கேஜி. ஸோ படம் பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும். 22ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் மீடியா பரியேறும் பெருமாள் மாதிரியான படங்கள்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததே நீங்கள் தான். ஏன்னா அந்த படம் அவ்வளோ நல்ல விஷயம், நான் பார்த்த 20 வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிற படமாக தான் எல்கேஜி இருக்கும். இதை நான் கண்டிப்பாக இது உங்களை டிசப்பாயின்ட் பண்ண